சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக பிசிசிஐ செயலாளர் ஜெய்சா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அவருக்கு எதிராக யாருமே விண்ணப்பம் அளிக்காத நிலையில் அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. 35 வயசே ஆகும் ஜெய்சா ஐசிசி தலைவராக தேர்வு செய்யப்பட்டதன் மூலமா மிக இளம் வயதுல ஐசிசி தலைவராகி சாதனை படைச்சிருக்காரு. மேலும் ஐசிசி தலைவர் பதவியில் அமரும் 5வது இந்தியர் என்ற பெருமையும் அவர் பெற்றிருக்காரு. இதற்கு முன்பு இந்தியாவைச் சேர்ந்த ஜக்மோகன் டால்மியா, சரத்பவார், என் ஸ்ரீனிவாசன், சசாங்க் மனோகர் ஆகியோர் ஐசிசி தலைவராக இருந்திருக்காங்க. கடந்த 15 ஆண்டுகளா மாநில அளவிலும் தேசிய அளவிலும் கிரிக்கெட் அமைப்புகளில் பொறுப்பு வைத்து வந்த ஜெய்சா தற்போது கிரிக்கெட்டின் உயரிய அமைப்பான சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இதற்கு முன்பு 2009 முதல் 2013 வரை அகமதாபாத் மத்திய கிரிக்கெட் அமைப்பின் உறுப்பினராக இருந்தாரு. 2013 குஜராத் மாநில கிரிக்கெட் அமைப்பின் இணை செயலாளராக நியமிக்கப்பட்டார் ஜெய்சா. 2015 பிசிசிஐ கமிட்டி உறுப்பினராக வந்தார். 2019 குஜராத் மாநில கிரிக்கெட் அமைப்பின் இணை செயலாளர் பதவியிலிருந்து விலகினார். அடுத்த சில மாதங்களில் அவர் பிசிசிஐ செயலாளர் பொறுப்பை ஏற்றாரு. 2019 முதல் இப்போ வரை பிசிசிஐ செயலாளராக பணியாற்றி வந்தார் ஜெய்சா. இவரது காலத்தில் தான் ஐபிஎல் தொடர் பல உச்சங்களை அடைஞ்சது. உலகிலேயே 2வது அதிக பணம் ஈட்டும் விளையாட்டுத் தொடராக ஐபிஎல் மாறியது. மேலும் இந்திய அணி 2024 டி20 உலகக்கோப்பையும் வென்றிருந்தாங்க. தற்போது ஐசிசி தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. கடந்த 6 ஆண்டுகளாக ஐசிசி தலைவராக இருந்த நியூசிலாந்தைச் சேர்ந்த கிரேக் ஃபார்க்லே 3வது முறையாக தன் தலைவர் பதவிக்கு போட்டியிடப் போவதில்லைன்னு அறிவிச்சிருந்தார். அதைத் தொடர்ந்து ஜெய்சா ஐசிசி தலைவர் பதவிக்கு முன்மொழியப்பட்டார். அவருக்கு எதிராக வேறு யாருமே போட்டியிடாத நிலையில் அவர் ஐசிசி தலைவராக ஒருமனதாக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்காரு.